வீட்டில் மரங்கள் வளர்க்கலாம், கொடிகள் வளர்க்கலாம், இல்லை ஒரு பாவக்காய் கூட வளர்க்கலாம். பாவக்காய் விதையை பாத்திரமெல்லாம் வீட்டுக்கு வெளியே தூவி விடுங்க. நாட்டுக்கு பாவக்காய் விதையை தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா தன்னைத்தானா முளைக்கி. இங்கே பாருங்கள், எங்கள் செடியில் ஒரு செடியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு காய், ரெண்டு காய், மூணு காய், நாலு காய், அஞ்சு காய். உரம்னெல்லாம் பார்த்துட்டோம்னா அப்படியே பெரிய அளவு உரம் கிடையாதுங்க, போடுறது உரமே இல்லை. நல்லா வெங்காய சருகு பார்த்திங்களா, வெங்காய சருகு ஒரு பிஞ்சு காய், பிஞ்சு வெங்காய சருக்கு, முட்டை முட்டை தொப்பை, தக்காளி தொப்பை, இதுக்கு தான் இனுக்குகள், இதுதான் போடுறது. ஏன்னா எப்படி பிடிச்சிருந்தாது இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் வீட்டு முன்னாடி மருந்து இல்லாத பாவக்காய் வளர்த்துங்க, நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா ஆரோக்கியம் பெற. இந்த மருந்து பாவக்காய் மருந்து இல்லாத இயற்கை நாட்டு பாவக்காயை செஞ்சு சாப்பிடுங்க. முள்ளு முள்ள இருக்கு, தொட்டவே முள்ளு குத்துங்க, செம்மையாக இருக்குது பாவக்காய். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, வீட்டு முன்னாடி விதை போட்டு நல்லா வளர்த்துங்க. வரணும் வீட்டு முன்னாடி விதையை போட்டு நல்லா வளர்த்துனீங்கன்னா நல்லா இருக்குது, நம்மளுக்கு நல்லா உடம்பு சத்து மனம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவக்காய் வளர்த்து பாவக்காய், நாட்டு பாவக்காய், நம்ம வீட்டு பாவக்காய், நம்ம வீட்டு செடியில் வர பாவக்காய், சூப்பர் பாவக்காய். விதைக்கு இது இருந்தால் தூவி விடுங்க, சூப்பராக வளையுங்க. சொன்ன தகுப்பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வளர்த்துங்க, எல்லோரும் வளர்த்துங்க, முன்னாடி வச்சு வளர்த்துங்க. நன்றிங்க.